என்னடா உங்க அப்பா கம்பம் கத்துவா பொங்குழு பண்ணையா இருந்த ரூமா பஞ்சாங்கல இருக்காரு. டே எங்க அப்பா வந்து வேற வீட்டுல இருந்தாரா, இப்ப ரூமா பஞ்சாங்க கட்டி போட்டு இங்க இருக்காரு. உங்க அப்பாவை கண்டா இந்த வட்டாருமே ஆடும் தெரியுமா? அவ்வளவு பயம் எங்க அப்பாவை கண்டா. டேய் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசணும், அப்பதான் எங்க அப்பா பிடிக்கும் தெரியுமா? பயப்படாதரா இருக்கண்டா. கவுண்டரா கவுண்டரா. டேய் இதாண்டா என் தம்பி. என்னடா ஏணி தூக்கிட்டு வரா? வணக்கம். வணக்கம், யாருங்க வேணும்? கவுண்டரை பார்க்கணும். இல்ல உங்களுக்கு வேலையா இருக்காருங்க? இல்ல ஒரு முக்கியமான விஷயம். பண்ணாதீங்க, பெரிய அண்ணன் கூப்பிடுறீங்க. ஏறுங்களா, யாரும் வந்திருக்காங்க பாக்குறது. யாரு? என்னடா ஒருத்தன் கட்டையா இருக்கான் ஒருத்தன் நெட்டையா இருக்கான்? அது அப்படித்தான்டா, இதான் ஃபேஷன். சம்பந்தமே இல்லாம இருக்கு. யார் பங்க வந்தீங்க? இல்ல கவுண்டரை பார்க்கணும். பார்க்க முடியாது, பஸ்லுக்கு வந்தீங்களா? இல்ல பஸ்லுக்கு வரல, அவரை பார்க்கணும். முடியாது, பில்லா பண்ணுங்க. உங்க அண்ணன் சரியான குரங்காஜாரா போல இருக்கு. உன் திறந்த வேலைடா என் அண்ணன். சத்தம் டி, எங்க அப்பா வர பாரா டி, எங்க அப்பா வர பாரா. எவ்வளவு கம்பீரமா வரா இருப்பாரு. ஏதோ ஒரு வேகத்துல ஏறிப்பட்ட இறக்குறது உங்க அப்பனா வந்து இறக்குவா? இறக்கல. என்னோட கொஞ்சம் வளைஞ்சு போட்டா உங்களுக்கு பேச்சு ரொம்ப தூரங்காச்சா போகுதுலே. என்ன விஷயம்? இல்லங்க கவுண்டர், கம்பம் கத்துவான்னு சொன்னீங்க, ரூமா பஞ்சாங்கல இருக்கீங்க. நான் இப்ப கம்பம் கத்துவாலே பெங்களூர்ல எல்லாத்துக்கும் வீடு கொடுத்தாலே என்ன மட்டும் கழிச்சு விட்டாலே, அதனாலதான் ரூமா பஞ்சாங்க கட்டி போட்டிருக்காளே. அது கிடக்கட்டும், என்ன விஷயமா வந்தல? இல்ல உங்க மகன் பப்பு உங்களை பாக்கணுமா? என்ன சொன்னா? அவன் எப்படி செத்து போனாலும் உங்களுக்கு தெரியுமா? அவனா தொங்கிட்டாலே, ஒரு பொட்டச்சிக்காக தொங்கிட்டாலே ரெண்டு உசுறு இருந்தா பரவாயில்லையே, ஒன்னு பிடுங்கி கொடுக்க பொட்டச்சிக்காக இருந்த உசுரை விட்டுட்டாலே. என்ற மகனா சிங்கமா இருக்கணும்லே, சிங்கமா இருக்கணும். இவன் அசிங்கமலே தொங்கிட்டான், தொங்கிட்டான். இல்ல பப்பு இப்ப என் கூட தான் இருக்கான். என்ன பப்பு உன் கூட இருக்கானா? எடுத்துட்டு வரா. அவன் உங்க அப்பா ஏனைய தூக்கிடுவாரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கவுண்டர், அவனா ஏனைய தூக்கிடுறீங்க. ஏன்றா என்ற மக சத்து, இன்னும் 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, உன் கூட இருக்கான்னு சொல்றல, என்ன கேட பையன் நினைச்சாலே. டேய் இது எனக்கு தேவையா? யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உங்க மகன் பப்பு கிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்க. மறுபடியும் என்ன கேட பையன் சொல்ற? கவுண்டர் இந்த மொழியா உங்க மகன் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டு நடக்கும். ஏன்றா நீ நம்ம சாதிக்கிற மையம் வளர்க்கு, இப்ப தண்ணி எடுத்தாலே செம்புல எடுத்தாலே. சொல்லல இல்லங்க கவுண்டர், அந்த காலத்துல சண்டைக்கெல்லாம் முத வரிசை நின்னதெல்லாம் நம்ம பசங்கிட்டேன் அப்படின்ற தண்ணி கொண்டாலே. உதல்ல படாம குடிக்கிறான் இவன், நம்ம சாதிக்காரதாலே. உங்க அப்பா நிறைய சரத்குமார் படம் பார்ப்பாரு போல இருக்கு. என்னலே? இல்ல பப்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுல. நான் என்ன விஷயமா வந்தேன்னா, உங்க மகன் பப்பு உங்க பொண்டாட்டிய பாத்தே ஆகணும்ன்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுலே. நீ நம்ம சாதிக்கிற பையனா போயிட்ட, என்ற மகன் அப்புனால ஏன் பொஞ்சாதி என்ன நிலையில இருக்கா? போய் பாருலே, போடு உள்ள போய் பாருலே. வாடா வா, உங்க அப்பா தான் ஓகே சொல்லிட்டாங்க. வா. யாருல இவ கூப்பிடுறா?